எங்களுக்கு ரெண்டு பேருக்கும், எங்க பசங்களுக்கு, வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு. வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு டைரக்டா வாங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல், அதனால கோவை மக்கள் அடுத்த 40 நாட்கள் பார்ப்பாங்க. தமிழகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே பொழியும். கட்சிகள் தயாராக இருக்கின்றார்கள். இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும், அதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், திமுக முதலமைச்சரே வந்து கோவையில 40 நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும். நாங்க சவால் வருவோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து 40 நாள் இங்க கேம்ப் அடிக்கும். கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், மாற்றம் வேண்டும். கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்லை. அதனால் நீங்க சொன்ன நபர் என்ன, திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் வரட்டும், முதலமைச்சரும் வரட்டும், 40 நாள் இங்கே இருக்கணும். நாங்கள் தயார், மக்கள் தயார், கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். 2024 பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்ல, இந்தியாவுடைய மேப்பில் இல்ல, இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சரித்திர தேர்தல் 2024 39 பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் 4 தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டெல்லி அரசியல் தனக்கு விருப்பம் இல்ல, மோடி அவர்கள் போட்டியிடுகின்றார், அதற்காக போட்டியிடுகிறேன். மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான். குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும். எதை காட்டுவோம்? மக்கள்கிட்ட, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்குன்னு நாங்கள் காட்டணும். அது காட்டினா மட்டும்தான் 2026 தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு. மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன். கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும், கோயம்புத்தூரில் போட்டியிட. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் அந்த நகரம், அந்த கிராமம், அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார். அதனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் இது. ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்கன்னு எம்பிக்காக வர்றாங்கன்னு நினச்சிக்கலாம்னா, மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது 2026 ஆட்சி அமைப்பது. 400 MPக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி 2026 நோக்கி மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். 1000 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும். கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும். ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூரில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் 3 இடத்துல நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென்பகுதியில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக 23 இடத்துல போட்டியிடும்? அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம். சபதம் எடுத்திருக்கிறோம், அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம். வளர்ச்சினா என்னென்னு முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்துருக்காங்க. கோயம்புத்தூர் திருப்பூர்ல ஃபீனிக்ஸ் பறவையை போல அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் 2024 வரைக்கும் பார்ப்பாங்க. அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன். டெல்லி அரசியல் எனக்கு பிடிக்காதவங்க போக மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் 2026 வர வேண்டும் என்றால் இந்த 2 ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 700 நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்லை,
வளர்ச்சி, நிஜ வளர்ச்சினா என்ன நாங்கள் காட்டப் போகின்றோம், தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்கிறது. 80 சீட் உத்தரப்பிரதேசம் இருக்கு, 80 சீட். இன்ன பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை. இன்ன பிரதமருடைய பிரச்சாரம் என்பது நார்தன் இந்தியால ஆரம்பிக்கவே இல்லை பிரதமர் அவர்கள். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு அரசு முறை பயணமாக 2 நாள் பூட்டான்ல இருக்கார். இன்னைக்கு பிரதமர் அரசு முறை பயணமாக பூட்டான், நாளைக்கு பிரதமர் அரசு முறை பயணமான பூட்டான். இதுல தோல்வி பயம் தெரியுதா உங்களுக்கு? தேர்தல் அறிவித்த பிறகு ஏதாச்சும் ஒரு பிரதமர் அரசு முறை பயணமாக வெளிநாட்டுக்கு போய் பார்த்திருக்கீங்களா? இது தோல்வி பயமா? அதனால யாராவது உங்ககிட்ட அந்த கேள்வி சொல்லியிருந்தாங்க, எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றார். தேர்தலுக்கு நடுவில் ஒரு பிரதமர் தன்னுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்றி அண்டை நாடு, பக்கத்து நாடு, நட்பு நாடு பூட்டானுக்கு போறாங்க. அது பூட்டானுடைய உயரிய விருது இன்னைக்கு பிரதமர் கிடைத்திருக்கு. பிரதமர் எதற்கு அடிக்கடி தமிழகம் வர்றாங்கன்னா 2024 நாம் பெறக்கூடிய எம்பி மூலமாக தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு 2000 கோடி ரூபாய் கொண்டு வர. ஒரு ஒரு எம்பி எங்க இருக்கிறாங்களோ அடிப்படையோடு மாற்றி காட்டுகிறது. சபதம் எடுத்து பிரதமர் களமிறக்கி இருக்கின்றார். அந்த 700 மக்களுடைய அன்பில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த 700 நீங்க களப்பணியை பார்த்து தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள். 234 பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். ஆனால் நாங்கள் ஒரு தேர்தலுக்கு, ஓராண்டு, 2 ஆண்டுக்கு வேலை செய்வர்கள் கிடையாது. கலாச்சார மாற்றத்திற்காக இந்த 2024 தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை. திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப் அடிச்சு சிலிண்டர் 100 ரூபா குறைக்கணும்னு சொன்னா 500 ரூபான்னு போடுவோம், பெட்ரோல் 5 ரூபான்னு சொன்னா 30 ரூபான்னு போடுவோம். இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க. 2026 தேர்தல் பெட்ரோல் இலவசமா கொடுப்பாங்க பாருங்க. 2026 தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம், வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம், நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓச போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும். அதனால சகோதர சகோதரிகளே, வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்க. ஒட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமானை வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு ஒட்டணம் கட்டுங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன். 295 பாயிண்ட் 2019 தேர்தல் அறிக்கையில் விட்டிருக்கின்றோம், சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். 295 நிறைவேற்றிவிட்டு 2024 தயாராயிருக்கும். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. இன்னைக்கு 2024 எங்க தேர்தல் அறிக்கை வரப்போகுது. 2024 தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மக்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகள்ல முழுமையாக 2024 தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம்னு தெரியும். இது வந்து ஏதோ இந்த காகிதம், இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு இந்த வேட்பாளர்கள் எல்லாம் மரியாதை இருக்கணும். எனக்கு என்ன அவங்களோட சண்டை, எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள், திமுக அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல. என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லையா பாப்பீங்க. அவங்களோட எனக்கு என்ன சண்டை? என் சண்டை அறிவாலயத்தோடு, என் சண்டை கோபாலபுரத்தோடு, என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு. என் சண்டை கீழே இருக்கவங்களோட கிடையாது. இவங்களை போய் நிலப்பாங்கிறாங்க, நிக்கிறாங்க, அடிச்சு பிடிச்சு சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அதனால் சகோதர சகோதரி, இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன், கோயம்புத்தூர்ல 3 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, 3 கட்சி, அவர்களுக்கான சண்டை இல்லை. ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல், இன்னொரு பக்கம் வளர்ச்சி, நிஜ வளர்ச்சினா என்னன்னு காட்டக்கூடிய தேர்தல். ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு. காரணம், 3 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 33 மாதமாக நான் சண்டை வேட்பாளர்கிட்ட போட்டேன்னா, நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிட்ட போட்டேன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் சண்டை போட்டனா, என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அண்ணன் சண்டை என்ன. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, 100 கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. நத்திங். மக்களை நம்பி, மக்களை நம்பி, கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பம் என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது, தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும்.
மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். மீடியா நண்பர்கள்ட்ட சொல்றது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும், பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா, பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். நான் சவால் விடுகின்றேன், எதிர்கட்சி நண்பர்கள் 33 மாதமாக சம்பாதிச்ச 1000 கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க, எல்லாத்தையும் இறக்குங்க, எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு, முதலமைச்சரை வந்து தங்க வைங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலுடைய மாற்றத்தை June 4 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன். நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க. கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 2 இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்க. இந்த கட்சி எங்கிட்ட கேட்கணுமா, இல்ல மணல் கடத்தின தம்பி வேட்பாளர் அவங்ககிட்ட போய் கேட்கணுமா, இல்ல ஆளே இல்லாம ஒரு ஊரா போய் 900 வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்ககிட்ட கேட்கணுமா? இங்க இருக்கக்கூடிய 19 வேட்பாளர்கள் ஒருவருடைய ப்ரொஃபைலை பாருங்க, இவர்கள்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க, 19 வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் இருக்கின்றாங்க. அரசியல் காலத்தில் அந்த 19 பேருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, இல்ல 19 பேர்த்துடைய பர்சனல் லைஃப், 19 பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், 19 பேரை பார்த்துட்டு இந்த கேள்வி கேள்வி. அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை பிடிச்சி வந்திருக்கிறாங்க, யாருமே நிக்காம ஓடிட்டாங்க, வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க. நாமக்கல் வேட்பாளர் இன்னும் சொல்லாதுல பையன், 2 கட்சியுமே வேட்பாளர் மாத்துவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம், தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்ய செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய வேட்பாளரை நிற்க வச்சிருக்கேன். இதை வரவேற்கின்றேன். காரணம், சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழல்ல நிறைய வேலை செஞ்சிருக்காங்க, நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. எல்லோருடைய அனுபவமும் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும், அது பயன்பட வேண்டும், அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தர்மபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக அவர் வருவார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு தொகுதி கொண்டு வரணும், எல்லா அடிப்படை விஷயத்தை மாத்தணும், தமிழ்நாடு முழுவதுமே 2 வளர்ச்சி பணியை கொண்டு வரணும். மோடி ஐயா அவர்கள் 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களுடைய வேலையை 2024 அசம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க. ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம். அனுபவம் வேண்டும், இளமை வேண்டும், நேர்மை வேண்டும், எல்லாம் வேண்டும் என்று 19 வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்து அண்ணா, அதாவது பாரத பிரதமருடைய ரோட் ஷோ நடக்குது, லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பார்க்க வர்றாங்க. அன்னைக்கு அந்த பகுதியில் எங்க ரோட் ஷோ வருதோ அரசே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 12 மேல ஸ்கூல் இல்லை, அந்த குழந்தைங்க எங்க போவாங்க? விடுமுறை கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பிரதமரை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்க. பள்ளி விடுமுறை கொடுத்தது யார்? நாங்களும் அரசா. 12 கோயம்புத்தூர்ல பிரதமர் வர்ற பாதையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பிறகு அந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்காக வர்றாங்க. ஏன்னா அவங்க ஸ்டாலினை பார்க்க வர்றாங்களே, இந்தியாவுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் தலைவன், விஸ்வகுரு, உலகத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயரா இருக்க அந்த குழந்தைங்க வர்றாங்க. அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கட அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிகளை போட்டு அடைச்சிடாதீங்க. ஒரு விஸ்வகுருவை பார்ப்பதற்கு குழந்தை வந்திருக்காங்க. இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி யாரு போய் கூப்பிட்டா? 12 ஸ்கூல் லீவ் விட்டது யாரு? லீவ் விட்ட பிறகு குழந்தைங்க எங்க போவாங்க? அந்த குழந்தைகள் வந்து பாக்கறாங்க. நாங்க போய் கூப்பிட்டு வந்தோமா? பாஜக ஜெயிலுக்கு போனவங்க பெயில் இருக்கவங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்?